வெல்கம் பேக். போன வீடியோவில் நம்ம ஒரு முட்டைப்பான்னு சொல்லி ஒரு முட்டையை வச்சு என்னென்ன பண்ணுறது, எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு இளநீரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்ற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பார்ப்போம் கடையை. இதாங்க அந்த கடை. ஜூஸ் பேரில் மட்டும் இல்லைங்க, இந்த கடையே செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக ஜூஸ் மட்டும்தான். இளநீரை மட்டும் வச்சு என்னென்ன பண்ணுறாங்கன்றத அருமையாக அழகாக எடுத்து கொடுக்குறோம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்துருக்குறது எல்லாமே வெறும் இளநீர் மட்டும்தான். என்னடா இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, போக போக தெரியும். நானும் அப்படி தான் நினச்சேன். என்னடா அது ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து சரி வாங்குவோம் சொல்லி ஒன்று எடுத்து எப்படி சாப்பிட்றேன்னு கேட்டேன். அவன் என்ன ஸ்பூன் ஒன்று பார்த்தாங்க, ஸ்பூன் எடுத்து கொடுத்தாங்க, சரின்ட்டு வாங்கிட்டு நானும் போயிட்டேங்க. போய் உட்காந்து ஃபுல்லாக ரேப் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டாண்டு மாதிரி செதுக்குனதே அவ்வளோ ஸ்டாண்டு மாதிரி வெட்டி அழகாக வச்சுருந்தாங்க. பச்சனே நின்றுச்சு. ரேப் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக எடுத்தேன். எடுத்து முடிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிறத அப்புறம்தான் தெரிஞ்சது அது எப்படி இருக்குது இளநீன்னு. வாங்க பார்ப்போம். ஓப்பன் மண்ணனும் பார்த்தா, தண்ணி கொட்டும் பார்த்தா ஒரு ஜெல்லியாக இருந்துச்சு. என்னடா இது ஜெல்லியாக இருக்குன்னு பார்த்த பிறகுப்பா ஸ்பூனில் எடுத்து பார்க்குறேன், அழகாக வருது ஜெல்லி. இன்னும் புதுமையாக இருக்குது. எடுத்து அப்படியே வாயில் வச்சோம்னா லபக்குள்ளே போயிடுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சல்ல ஜில்லுண்டு அழகாக சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, வேற லெவலு. ஒரு வைக்க வைக்க போய்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு. எப்படி அந்த இடத்துல அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அந்த இதை. அதை ஜெல்லியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடித்த பருவம் நாங்கள் அப்புறம் சுற்றி நம்ம தேங்காய் பருப்பு அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த இளநீர் ஜெல்லியோட சேர்த்து கோகோனட் சேர்க்கு, அதே மாதிரி கோகோனட் பழங்களை வச்சு நிறைய செஞ்சாங்க. இன்னும் நிறையா இருக்குது இதே மாதிரி. நம்ம ஊர் பக்கம், நம்ம ஏரியா பக்கம், உங்கள் ஏரியா பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.